இந்த ராமாபுரத்துல நிலையத்துல நாடக பேராசன் அவர் இறந்தது முன்னிட்டு சொர்க்கபாதி அடி வேண்டும் நான்காம் பாதி அடி வேண்டும் அப்படி என்று இது இந்த நன்னகத்தை சேர்ந்த ஆரூர் அண்ணா தவமணி என்று சொல்ற ஆரூர் அண்ணா நமக்கெல்லாம் தாம்பலம் வழங்கி எப்படி அண்ணா எங்க ஊர்ல எப்படி எங்க ஊர்ல நாடகம் நாங்க தான் கத்து ஆடணும் ஆனா இது வரைக்கும் ஜமாக்கார வந்து ஊர்ல ஆடல எப்படி நாங்க முன்ன வந்து மன்மது வந்து பாட்டு பாட்டு பாடணும் பாட்டு ஒப்பேறு பாட்டு சிறப்பாக சொல்லி நமக்கு தாம்பலம் வழங்கி நமக்கெல்லாம் ஆட வாய்ப்பு கொடுத்த அன்புள்ள உள்ளங்களுக்கும் என் உயிருக்கு மேலான இருக்கும் என் ஆயிரூர் அண்ணா தவமண்ண அண்ணா அண்ணாருடைய பாதத்துக்கும் காட்சி கொடுக்கும் போது மாமா அண்ணா பண்ண மாமூட்டு பையன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அது மட்டும் இல்ல இதோ நான்கு மாவட்டத்துக்கும் ஓபன் பண்ண தமிழரசன் தமிழ் ஆக்ஸ் யூடியூப் சேனல் இதோ நான்கு மாவட்டத்துக்கும் அது வேதா சேனல் உரிமையாளர் ஆரூர் பிரகாஷ் சோமாஜ் படி சேர்ந்தேன் ஆரூர் பிரகாஷ் பிரகாஷ் அண்ணனுடைய பாதத்துக்கும் உபக்கம் உங்களுக்கும் ஒரு கோடி சிறந்த வணக்கம் 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 இப்பேற்பட்ட சபையில் வந்துரு முத பாடு என்னப்பா உலகத்துல எத்தனை நாடகம் இருக்கலாம் இந்த கர்ணமோச்ச நாடகத்தை நான்கு ஆசிரியர் இருக்காங்கப்பா எப்படிமா ஆமா எப்படி பொத பாடுன்னு திவ்ய பரிமலை ஜெகன்மோகனம் இல்ல தேவி பொன்னருகி வந்தேன் தேவி பொன்னருகி வந்தேன் இது ஒரு நாடக ஆசிரியர் அம்மனியம்மா நாடகத்துல சால கிருஷ்ணர் அவர் எதிர்க்கிறார் ஆனா பண்டிட்டு பக்கம் போனா இந்த பொன்னுருக்கு என்ன பாடல் கண்டிருக்காங்க என்ன பாடு ஓடியா நீ ராணியம்மா சார் நீ ஆம்பளியா
நீங்களும் பொம்பளை நானும் பொம்பளை நீ பொம்பளை அப்படின்னு எனக்கு கேக்குறேன் எதுக்காக ஒரு பொண்ணா பிறந்தவன் முகத்தை நிறைய மஞ்சள் பூச்சி குங்குமத்தை வச்சு கலை நிறைய பூ வச்சு வருவேன் என்னமோ கிராபெட்டு நடக்கிறவங்கள பொம்பளை ஏன் சுடிதார் பண்ணி வச்சிருக்கேன் இது எந்த கல்லு வேணாம் ஐயோ இந்த பொண்ணுக்கு இது ஒரு பாடல் நான் ஆசிரியர் அப்போ இந்த சொரணத்தெல்லாம் உருகி பிறந்தவளாய் இந்த பொண்ணுருகி பொண்ணுருகி எப்படி சொரணத்தெல்லாம் உருகி பொண்ணுருகி பொண்ணுருகி இந்த மாடு கண்ணு போட்டா மாட்டுக்கு மடிவு வரும் மடிவுக்கு வந்த மாதிரி கதற என் பேர் என்ன தெரியுமா நீ தப்பு நினைச்சுக்கா என் பேர் தான் எல்லாம் ஒன்னும் கும்பலாக்கு மலர் மலர்மா மழை இல்லாதனால நான் தான் முளமாறிய நீங்க வந்து மாரியம்மாளை போய் கோயிலு தான் கூப்பிடுவீங்க நீ மாரியம்மா மாரியம்மனே வந்துருவா இந்த சொர்ணத்தை உருகி பிறந்தவளா இந்த பொண்ணு உருகி அப்போ நான் யாரு நான் யாரு பொண்ணு உருகி பிறந்தவளா இந்த பொண்ணுருகி எப்படி
தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. அப்படி அப்படி கேட்கிட்ட போயிரு. அப்ப புரிய கடவாச்சு புடிச்சு காட்டி விடுறேன். அது மதம் எடுத்து ஓட்ட ஓட்டமா ஓடி தெரியும். ஓடிச்சு இல்ல அது
இந்த பச்சை படவனே எனக்கு ஆகறதல்ல இந்த பச்சை படவனடா பாவுது பாடுமா இந்த படவ ஆகறதல்ல யாரு கேளு இதே மாதிரி படவ தான் எங்க ஊர்ல நான் பம்படிக்கிறதுக்காக போயிருந்தேன் ஒரு சில அம்மா நல்லா வண்டிச்சு எதை முடிஞ்ச வரை பம்படிக்கிறேன் நல்லா அனுப்பியா தெரிஞ்சு வரையும் ஆட்ட வருமா இல்ல மலை வருமா ஆட்ட வருமா இல்ல படுத்துக்குமா என்ன பண்ணுவோம் நான் வந்து பத்து நிமிஷம் வந்துருக்கேன் தேவையான வருஷமா தான் பரவாயில்ல
எந்த பொம்மனா நல்லா கேட்டுக்காங்கம்மா பத்தினா நீங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க அப்படி எங்க அம்மாவை கேட்டு கேட்டு அப்பா அம்மா இருபடியா சண்டை செய்யுங்க ஏற்படுத்துங்க எக்கச்சக்கமான இப்ப கல்யாணம் பண்றவங்க யார் யாரு பார்க்க வந்த எக்கச்சக்கமான கூட்டம் ஏராளமான கூட்டம் நாயகனுடைய நாட்டுல அப்போ அப்பேற்பட்ட கூட்டத்துல உத்து பார்த்தா என் கண்ணு கத்த ஆடல் அங்க கிடைக்கல அப்போ அசந்து பிசந்து பாலுக்குண்ட போது ரதத்தை ஓட்டி விட்டு நிறுத்தி விட்டு வந்து அப்பதான் ரதத்துக்கு இறங்குறாங்க அப்ப இறங்கின உடனே கூட்டம் ஓடி அந்த கைத்துல மாலை போட்டுட்டேன் சூப்பர் மணி பண்ணாலும் இப்படிதான் பண்ணும் என்னது வேலை செய்ய அப்படி பார்த்து யாரு கைத்துல மாலை போட்டா யாரு அங்க தச்சு ஆண்டு வர முடியான அப்போ யார மாலை இட்டு அங்கு காட்டு வர முடியாது கர்ணாபிஷேகம் மாலை சுட்டி விட்டு கர்ணாபிஷேகம் மாலை ஆமா மாலை சுட்டு உடனே எனக்கு என் கணவர் எங்க கல்யாணம் இல்ல அச்சரப்படுத்த தடவுடா திருமணம் அப்படி திருமணம் நடந்து யார வகைகள் இருவரையும் பேசலையா நானும் போய் பேசுறாங்க பழக்கம் தடாகம் காரத்தால் அந்த தடாகம் சென்று ஒரு குடம் தண்ணி மூண்டுவா ஆமா அப்படி சொன்ன உடனே பெருத்த ஒரு புன் குடத்தை எடுத்து சென்று தடாகம் போய் தண்ணி மூண்டு கரமலை வைத்து தூக்கம் போய் குடத்தை தூக்கம் இல்ல அப்படி பார்த்து குடத்தை தூக்க முடியல சத்து நேரம் அமர்ந்திருப்போம் யாருதான் வரையில பார்த்தா அசலாத்தி பெண்கள் வந்தார்கள் அசலாத்தி பெண்கள் ஐரோட்டு பொம்பளை அசலாத்தி பெண்கள் ஓடி வந்தான் அம்மா வாங்க
இந்த குடத்துல தூக்கி கொடுங்க அப்படி சொல்லவுனே அந்த அம்மா ஓடி வந்து குடத்தை தூக்கும் போது நானும் குனிஞ்ச மாதிரி இந்த தாலி உள்ள இருந்து ஓடுது வெளியே வந்து போச்சு ஓ நான் தப்பன்றது உள்ளவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை எப்படினாலும் கூட பர்ஸ் கம்பெனி போறாங்க ஆம்பளைன்னு தெரியா தாலி அறுத்து பர்சில் வச்சுக்கிறாங்க ஏதாவது தூக்க கல்யாணம் ஆகல வெட்டியை கழட்டி கவர்ல போட்டுக்கிறான் ஆளுங்க சரி அப்படி தாலி வந்து கீழே வந்த உடனே என்னையும் பாக்குறாங்க தாலி பாக்குறாங்க என்னையும் பாக்குறாங்க தாலி பாக்குறாங்க அம்மா உன்னை பார்த்தா புதுசா இருக்கிறேன் இருக்கிறீங்க கைத்து கூட மஞ்சள் கயிறு விடுங்க காயில யாருக்கு பிறந்த யாருக்கு திருமணம் செய்து வந்திருக்கிற அப்படின்னு கேட்கின்ற போது அம்மா கலிங்க தாசி ஆண்டு வர முடியான சுபாங்க சக்கரவர்த்திக்கும் ரத்தின மாலாவுக்கும் மகளாக நான் பிறந்து இது அங்க தாசி ஆண்டு வர முடியான கர்ணாபிஷேகம் மாலைச்சிட்டு இருக்கின்றேன் அப்படி சொன்ன ஒரு நொடியில அது பாடி மகளாக நீ பிறந்து ஒரு இருகுலத்தில் திருமணம் செய்து விட்டாயே இது சத்திருமலை கூட தடாகமாச்சு இருகுலத்தில் தினலாமா தொடலாமா அப்படி என்று அரியோதண்டமாக அடித்து என்னை கைத்து முடிச்சு வெளியே தள்ளிவிட்டார் ஐந்து கண்டு சித்தனாக என் கணவரை பார்த்து அண்டவா கேட்கிற கேளுக்கு தகுந்த பதில் சொல்லும் நீங்க ஏழாம் கேளுக்கு கல்யாணம் கேதியா கம்மாள் அழகப்பட்டு பிள்ளையா சுதப்பங்கடா தேரோட்டு பிள்ளையா அப்படின்னு சொல்லும் போது ஆமா என்ன சொல்லிட்டாய் அதை பாரு அதை சட்டாளா என் வாழ்க்கை கெட்டுட்டாடா மோசம் பண்ணிட்டுடா உன் பாட பத்திரத்துல போடும்
அவரு தலையாட்டி விட்டு எங்க அத்தை சொன்னாரு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு ஆமா போன உடனே எங்க அத்தை நான் பாத்தங்க இது விதமான சாப்பாடு இது விதமான பலகாரம் அப்பளத்து சுட்டு மூஞ்சி நேரம் உடைக்கிறாங்க அதாவது தலை வாரி பூ வைக்கிறாங்க இந்த கருவுக்கு எனக்கு எந்த விதமான சம்பளம் தெரியாது அத்த நான் கூட இல்ல சாமி நடுவுல பார்த்தா பாத்ரூம் பண்ணாலும் சம்பந்தம் இல்ல அப்போ அத்த நான் மன்னரையும் சேரவில்லை மாற்றான சேரவில்லை இந்த கருவிக்கு எனக்கு எந்த விதமான சம்மதம் தெரியாது அத்த அப்படி சொன்ன உடனே எங்க அத்தை பயந்து ஓட்டோட்டமாக ஓடி துரியோதன மகாராஜுக்கு சொல்ல சென்று சொல்ல முடியும் இந்த கருவுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் தெரியாதப்பா அப்படி சொன்னவனே அடி பாவி உன்னை போல இந்த பெண்கள் இந்த நாட்டில் இருந்து விட்டால் மற்ற பெண்கள் கெட்டு விடுவார்கள் அப்படி நினைத்து தம்பி துச்சோதனம் தீய மூட்டி அந்த தீய தூக்கி போற எவ்வளவு அப்படி சொன்ன உடனே அப்ப தீய மூட்டி என்ன குண்டு கட்டல தூக்கி போடக்கூடிய நேரம் மிதிர ஓடி வந்தார் ஐயா நிறுத்துங்கள் இந்த பெண்மணி என்ன தவிர ஐயா பேசல ஐயா இந்த பெண்மணி என்ன தவறு செய்தது ஏன் தீர போட போறீங்க படுத்து புள்ள வாங்கிட்டு காரணம் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறான் ஐயா இந்த பொண்ணு கருவுக்கு காரணம் எனக்கு தெரியும் எப்படி இந்த கருவுக்கு காரணம் எனக்கு தெரியும் யாரு ஐயா தினந்தோறும் சிவன கோரி சத்தியா வந்தன பழக்கம் செய்வது பழக்கம் அப்படி பூஜை செய்யும் போது தினந்தோறும் பொன்னிரி மாளிகை வழியா தான் போவது வருவது பழக்கம் அப்படி இரவு இரவு பன்னெண்டு மணி நாய்களை கரணாக பட்டவர் ஒரு நாள் தினத்தில் பொன்னிரி மாளிகையில் வெளிவருகிறது நேத்திரத்தால் பார்த்து இது சத்தியம் என்று சத்தி செய்தார் அப்போது என் கணவரை பார்த்து அண்ணா அவர் சொல்வது உண்மையா அப்படி கேட்கின்ற போது ஆமா என்ன சாதிக்கிறார் அண்ணா இது ஏன் ஒரு அவளை சேர்ந்துட்டு வெளி வருவதை அவர் பார்த்தது சத்தியம் அவர் சொன்ன உடனே அதே விதிய நாள் அவன் தருத்த அதே சபையில எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டதப்பா அவ்வளவு தூங்குவாங்களா இல்ல இல்ல என்னதான் தூக்கம்னாலும் ஒரு பொம்மநாட்டி பாரு ஆம்படியானே வந்த கூட கதவு தட்டு உள்ள வந்தானா பொம்மநாட்டி முடிச்சுக்கிறாள் இல்லையம்மா பூஜா கல்ல வைத்து என்ன பண்ண முடியும் இந்த பொம்மநாட்டி அழகிறதெல்லாம் போவான் இல்ல ஒரு வாரம் சொல்லுது கர்ணனுக்கும் பொண்ணிற்கு ஒரு பிள்ளைன்னு மறு வாரம் சொல்லுது கர்ணனுக்கும் பொண்ணிற்கு நாலு பிள்ளைன்னு ஆனா கர்ணனுக்கும் பொண்ணிற்கும் உண்மையிலாகவே பத்து பிள்ளைனப்பா ஆமா இது நான் பொய்ய நினைச்சிட்டு அப்ப கேட்டேன் ஐயா எல்லாம் ஒரு புள்ள வச்சு ஆடுறாங்க நாலு புள்ள சொல்லி ஆடுறாங்க நீங்க பத்து புள்ள சொல்றீங்களே எப்படிங்க ஐயான்னு கேட்டேன் அம்மா இது கர்ண புராணத்துல எடுத்து பாரு அந்த கர்ணனுடைய வரலாற்றுல இருந்து இந்த பத்து புள்ள இருக்குது அந்த பத்து புள்ள பேரும் சொல்றாரு விளக்கமா அப்ப உண்மையாகவே கர்ணனுக்கு பொண்ணு இருக்கு பத்து புள்ள அப்போ எப்பா ஒரு மாதிரி இருக்குது என்னமோ தெரியல ஒரு மாதிரி கூட்டு போமா ஒண்ணு பேர் தான்
அதனால இதுக்கு தாதி இருக்கிற தாய் வீட்டு ஒரு சுந்தர தாதி நான் அழைக்க வேண்டும் பஞ்சில் அழகார் செய்ய வேண்டும் தாதி கொண்டு வரியா சீக்கிரமா கொண்டு வந்தார் அம்மன் தோழியாக விளங்கக்கூடிய தாதி சுந்தர அழைக்க சுந்தர தாதி தருபார் கதை தொடரும்